தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஈஸியாக ஃபிசிக்ஸை படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த சாப்டரை படித்து அதிக மார்க் நம்மளால் ஃபிசிக்ஸில் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீட் 2021 எழுத போகிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்பாங்க. பயாலஜி பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது, அவங்க கண்டிப்பாக நல்லாவே எழுதுவாங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற விஷயம், அதுலேயும் ஃபிசிக்ஸ்னால் ரொம்பவே தாளம் போட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அவங்க ப்ளஸ் டூ படிக்கும்போது கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் நிறைய பேர் படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனாலும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நீங்கள் சில விஷயங்களை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். அதாவது அந்த சாப்டரில் இருக்கிற கான்செப்ட்ஸ் என்ன, ஃபார்முலாஸ், இதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும். ஏன்னா கம்பல்சரி உங்களுக்கு நீட் கொஸ்டின் பேப்பர்ஸில் ஃபார்முலா சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸும் கான்செப்டும் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் எந்தெந்த சாப்டர் அந்த ஃபார்முலாஸ் கான்செப்ட் அதிகமாக இருக்கும் அந்த சாப்டர் அதிக முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுத்து நீங்கள் படிக்கணும். அதுதான் வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற வெயிட்டேஜும் அந்த சாப்டருக்கு தான் அதிகமாகவே கொடுக்குறாங்க. அதனால் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது சில முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். அதில் இருக்கிற கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸை கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்ஸ் நீட் 2021க்கு. சரி, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அது இல்லாமல் எல்லாத்துக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் கொடுப்பீங்க. சாப்டர் வைஸ் அப்படியே நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சாப்டர்ஸ் அப்படின்றது ஒரு 4-5 சாப்டர்ஸ்கிட்ட நம்ம சொல்லலாம். அதுவும் வெயிட்டேஜும் அந்த சாப்டருக்கு தான் அதிகமாகவே இருக்கும். கொஸ்டின்ஸும் அதில் இருந்தால் ஒரு ஒரு வருஷமும் மிஸ் பண்ணாமல் கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த சாப்டரும் சரி, கிராவிடேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த சாப்டரு, அதே போல் ஆசிலேஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், மேக்ஸிமம் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறது செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த சாப்டர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்க வேண்டிய சாப்டர்ஸ். செமி கண்டக்டர்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட், எலக்ட்ரிக் கரண்ட், இது சம்மந்தப்பட்ட சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஆட்டம்ஸ், நியூக்ளியர், இது தொடர்பான கொஸ்டின்ஸ் என்ன இருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸில் கம்பல்சரி வரும், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிட் பாடி, ரொட்டேஷ்னல் மோஷன், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ரிஜிட் பாடி, ரொட்டேஷ்னல் மோஷன் கண்டிப்பாக அதில் அந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸு, கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த ஃபார்முலாஸ், கால்குலேஷன் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும். அதில் இருக்கிற கேள்விகள் அனைத்துமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அந்த சாப்டருக்கு கொஸ்டின் பேப்பரில் மோஸ்ட் வெயிட்டேஜும் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கைன்மேட்டிக்ஸ், அதில் இருக்கிற ஃபார்முலாஸு நிறையா இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கணும். அதே போல் தெர்மோடைனமிக்ஸ், அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆசிலேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கிராவிடேஷன் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர் இருக்குது. ஸோ சாப்டர் வைஸ் அப்படின்னு சாப்டர் அப்படி முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது நான் திரும்ப சொல்கிறேன், கான்செப்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்டடி மஸ்ட் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும். சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் எஃபெக்ட், எலக்ட்ரிக் கரண்ட், மாடர்ன் ஃபிசிக்ஸில் வந்து ஆட்டோம் அண்ட் நியூக்ளியர், செமி கண்டக்டர்ஸ், ரிஜிட் பாடி அண்ட் ரொட்டேஷ்னல் மோஷன், அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன், இது இல்லாமல் வந்து தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸு, கைன்மேட்டிக்ஸு, இது இல்லாமல் ஆசிலேஷன், கிராவிடேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போன்ற சாப்டர்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. மனசில் வந்து இது நம்மளால் சாதிக்க முடியும், ஃபிசிக்ஸ்லேயே நல்ல மார்க் நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன சாப்டர்ஸ்லேருந்து மெயினாக அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பார்த்து அதில் இருக்கிற உங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கையில் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து இந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சாப்டர் எடுத்து வச்சு மெயினாக ஃபுல்லாக படிங்க. அந்த மாதிரி படித்தாவே நமக்கு மோரோவர் வந்து எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் எம்சிக்யூஸ். கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மார்க் உங்களால் ஃபிசிக்ஸ்லையும் எடுக்க முடியும், மற்ற சாப்டர்லையும் எடுக்க முடியுன்றதை மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அதிக மார்க் எடுக்கிறது என்னென்ன வழியெல்லாம் நம்ம மேற்கொள்ளணுன்றதை நான் திரும்ப ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.